அண்ணா வணக்கம். வணக்கம் சொல் தம்பி. என்னச்சு, ஏன் லியோ மலை இவ்வளவு காண்டு உங்களுக்கு? ஒண்ணுமே காண்டே இல்லையே தம்பி. லலித் மலை என்ன காண்டு? எல்லா ஏரியா எடுத்தது லலித் தான். எல்லா பிசினஸ் பண்ணதும் அவர் தான். படம் எடுத்தது அவர் தான். இதுல எதை வச்சு நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க எனக்கு ஒண்ணு புரியல. நம்பிக்கையானவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசுறதா? புரியல. நீ எல்லாமே பேசுறதெல்லாமே தவறாக தானே பேசிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து. எனக்கு என்ன புரியல. ஆமாம், லியோவில் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. லியோ கலெக்ஷனை பற்றி பேசுகிறீங்க. எந்த தேட்டரில் படம் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, வசூல் லாஸ் ஆயிடுச்சு? உங்கள் தேட்டர் அது இல்லை எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே நீங்கள் போகிற இடத்துல வந்து என் தேட்டரில் வசூல் கம்மியாச்சு, என் தேட்டரில் வசூல் கம்மிச்சு தான் பேசுகிறீங்க. எந்த தேட்டர்னு தெரிஞ்சுக்கிறேன் நான். அவ்வளோதான், எடுத்து பாப்பா கலெக்ஷன் சீட் எடுத்து திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்போம்ல எந்த தேட்டரில் கலெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு. அதுவும் தேட்டர் பேர் சொன்னால் கேட்க முடியும். தேட்டர் பேர் சொல்லுங்கள். உங்கள் தேட்டர் பேர் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதில் என்ன இருக்குது? நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் தேட்டர்னு கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்களேன். அதனால் நான் புக் மை ஷோவில் பார்ப்பேன். இருங்க நான் புக் மை ஷோவில் பார்ப்பேன். பேட்டியில் வந்து பினா விஜயோட பினாமி அவர் தான் படம் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அது? எனக்கு கூட நீ காசு வாங்கிட்டு யூடியூப்ல பேசுறீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. இந்த காசு வாங்கிட்டு யூடியூப்ல தெரியல, பணம் வாங்கி கொடுத்தாங்களா சரக்கு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியாது. நான் எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. எல்லாம் கேட்டேன்னு உங்கள் தேட்டர் பேர் சொல்லுங்க. நான் செக் பண்ணுறேன் என்ன உங்கள் தேட்டரோட கசு வசூல் என்ன உங்கள் தேட்டர் பேர் என்ன. நீங்கள் எல்லா படத்துக்கும் தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு வைக்கணும் இல்லை. இதுக்கு சும்மா வந்து வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. எப்போ பார்த்தாலும் அதுக்கு நான் ரிப்ளை போட்டுக்கிட்டு நான் ஏதாவது உங்களை திட்டிட்டு எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சரி, டக்கு ஒரு கிளாரிட்டியாக பேசிடுவோம் நம்ம. அப்படிங்கிறேன் யாரு உங்ககிட்ட சொல்ல? நான் கேட்கறேன், நான் கேட்கறேன் நமக்கு நமக்கு திருச்சி வசூலும் தெரியாது. திருச்சி நம்ம கிட்ட என்ன தியேட்டர் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் வேர்ல்டு வைடு வசூலை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல பேசுறது, ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறது, ப்ரொடியூசரை பத்தி பேசுறது, எதுக்கு நமக்கு இந்த வேலை? ஃபர்ஸ்ட் அது எதையுமே தெரியாம எதுக்கு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்து பேசணும்? நீ பேசுறதெல்லாமே தப்பு தான். ஆமா, என்ன இது எது எது சரியா பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, நீங்க பேசுறதெல்லாமே தப்பு தான். ம், அவர் தப்பு தப்பா பேசுறாரு. நீ ஆதார் கூட போட்டு கூடாத தம்பி. எது அவர் பேசுறதெல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு எங்க தியேட்டர் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எங்க தியேட்டர் இருக்குன்னு தெரியல.
உங்களுக்கு என்ன வசூல்னு தெரில, யார் ப்ரொடியூசர்னு தெரில, வசூல் ஏறுச்சு யார் இருந்துச்சான்னு தெரில, எதுவுமே தெரில. தெரியாமல் சும்மா யூடியூப் சேனல் ஏதாவது ஒன்று உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசி விட்டுட்டு நான் வந்து அந்த சங்கத்தில் இருக்கேன் இந்த சங்கத்தில் இருக்கேன் இப்படி பேசிட்டு போகிறீங்க. சரி, நம்ம வந்து இதுக்கு ரிப்ளை கொடுத்தா தப்பு தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எதுவுமே பேசாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க. நீங்க சரி, உங்க தியேட்டர் பேர் சொல்லுங்க, அதை விட்டுருங்க. திருச்சியில் உங்க தியேட்டர் பேர் சொல்லுங்க, செக் பண்ணி என்னன்னு கேக்கிட்ட அவர்கிட்ட. தியேட்டர் கன்ஃபார்ம் தான் பண்றீங்க? அப்புறம் கன்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இந்த பேச்சு பேசிட்டீங்களா? நீங்க சொல்லவே மாட்டீங்களா? வாயை திறந்து கடைசி வரைக்கும் சரி, ரகசியமா வச்சுக்கோங்க, ரகசியமா வச்சுக்கணும். விடுங்க, ஆமா சமயத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், அங்க கேள்விப்பட்டேன், இங்க கேள்விப்பட்டேன், அதுல சொன்னாங்க, இதுல சொன்னாங்க, இதாவும் நடிச்சுட்டு போயிருங்க. நீங்க ஒரு பொருள் உட்காந்துட்டு இது பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒண்ணும் உட்காந்து நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சரி, ஓகே, பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட உங்க தியேட்டர் பேர் கேட்டு